சிங்கமும் புலியும் எப்படிப்பட்ட ஜந்துக்கள்னு நமக்கு தெரியும், அதே மாதிரி மானும் மாடும் எப்படிப்பட்ட ஜந்துக்கள்னு தெரியும். ஒரு புல் சொல்லிச்சான், மாடும் மானும் வந்து ரொம்ப கொடூரமான ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த புல்லை பொறுத்த வரைக்கும் மாடும் மானும் தான் அதை சாப்பிடுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும், அந்த புல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாடும் மானும் தான் கொடூரமான ஜந்துக்கள். தங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அது எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்னு தீர விசாரித்து அதுக்கு பிறகு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரம். சிலர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னால நிறைய உறவுகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதனால நமக்கு தான் பாதிப்பு அதிகம். ஸோ நம்ம தீர விசாரித்து ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறது நல்லது. நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. மேட்ச் ஆகிறது மாதிரி ஒரு குரல் சொல்றேங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.